ஐப்ரோ பண்றேன். தேவையான அளவு அவல் எடுத்து கடாயில் கொட்டி பொரியுங்க. நான் வேணா ஒரு சமையல் சேனல் ஓபன் பண்ணிக்கலாம். ஏய் யூடியூப் பொண்ணு, ரெண்டு தாண்டது காடு அல்லு மண்டையில சறுக்கல போடு. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்லு லவ்ஸ் பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ஐயோ புதுசா ஏதோ ஒன்னு வீடியோல பார்த்துட்டு நம்ம உயிர் எடுக்கறா, நான் தான் செய்வேன். அதுக்கு மக்களே ஐஸ்டதுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதல பாருங்க, அதே மாதிரி ஒரு ரெசிபியை நான் பண்ணியிருக்கேன். இப்போதான் அப்படி வச்சு க்ளோசிங் எடுத்து இப்ப இப்படி வச்சு ஓபன். அரோரா, நீ ரொம்ப பிராங்கா இருக்கீங்க. அதான் மக்களே, என்ன வீடியோல தெரியல. சோ வீடியோல போய் பார்த்து நீங்க ஒரு டைட்டில் கமெண்ட் பண்ணி, இவன் என்ன பண்றா, போன் எடுத்துக்கறா, இப்படியே எல்லா மூலிகையும் போய் ஏதாவது ஒன்னு பேசி வச்சிட்டு கடைசில வாங்க மக்களே வீடியோ முடிஞ்சிச்சு நம்ம பேசுவோம் அப்படினு பொரி உருண்டை ஒரு பேக் வாங்கிட்டு ரொம்ப பண்ணுகிற குப்பையில இருந்து பொரின்னு வந்து அடி வாங்க திருப்பிடும் உன்ன 600 rupees கொடுத்து வாங்கிட்டு. அடி வாங்க எரும மாடு, நான் எப்ப ஒண்ணு வாங்க, எப்படி நான் உன்ன வாங்க சொன்னேன், காது திரும்பி 850 rupees கம்மியா உனக்கு. முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். ஆக்சுவலி லக்கி பேபி வந்த அப்புறமா நம்மளுக்கான மீ டைம் பர்சனல் கேரே எனக்கு இல்ல, டைமே இல்ல, எக்கச்சக்கமான ஹேர் ஃபால் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்பதான் பிளம் உடைய ஆனியன் ஹேர் கேர் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் கேள்விப்பட்டேன். இதை யூஸ் பண்ணி தான் இப்ப என்னோட ரீசெண்டான ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளம்போட ஆனியன் அண்ட் பிரிங்கராஜ் ஹேர் க்ரோத் ஆயில், கூடவே பிளம்போட ஆனியன் அண்ட் பயோட்டின் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பூ, இது ரெண்டு தான் இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல மெயின் இன்கிரிடியன்ட் ஆனியன் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஆனியன்ல இருக்க சல்பர் நம்மளோட ஸ்கால்ப் ஹெல்த் நல்லாவே பூஸ்ட் பண்ணுது. இதுல இருக்க ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்கால்ப்ல எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வராம தடுக்குது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளம் ஆனியன் அண்ட் பிரிங்கராஜ் ஹேர் க்ரோத் ஆயில் இதோட கன்சிஸ்டன்சி வேற லெவல். இதுல ஒரு அழகான அப்ளிகேட்டர் கொடுத்துருக்காங்க, இதை யூஸ் பண்ணி அழகா உங்க ஹேர்ல வந்து இந்த ஆயில் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண கையோட நல்லா நீங்க மசாஜ் பண்ணிட்டு ஓவர் நைட் இதை அப்ளை விட்டுருணும். இது உங்க ஹேர ரூட்ல இருந்து ஸ்ட்ரென்த் பண்ணி தின்னிங்க ப்ரிவென்ட் பண்ணுது, ஓவர் ஆல் ஹேர் அண்ட் ஸ்கால்ப் ஹெல்த்தையும் ப்ரோமோட் பண்ணுது. சோ இதை யூஸ் பண்ண கையோட அடுத்த நாள் ஆனியன் அண்ட் பயோட்டின் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பூ, இதை யூஸ் பண்ணி உங்க ஹேர நீங்க நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதுல மெயின் இன்கிரிடியன்ட் பயோட்டின் ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் டி பேந்தனால் யூஸ் பண்ணிருக்காங்க. இது நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் ரூட்ல இருந்து அப்வர்ட்ஸா ஸ்ட்ரென்த் பண்றது மட்டும் இல்லாம கெரட்டின் ப்ரொடக்ஷனை நல்லாவே பூஸ்ட் பண்ணுது, ஹேர் க்ரோத்தையும் நல்லாவே ப்ரோமோட் பண்ணுது. தட்ஸ் இட் மக்களே, ரொம்ப சிம்பிள். இந்த ரொட்டீன் தான் இப்ப என்னோட ரீசெண்டான ஃபேவரட் ஹேர் கேர் ரொட்டீனா இருந்துட்டு இருக்கு. சோ நீங்களும் பிளம்மோட ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு. சோ நம்மளோட கூப்பன் கோட் இப்ப ஸ்கிரீன்ல தெரியும், PRI10. சோ இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% ஆஃபருமே ப்ரொவைட் பண்றாங்க. சோ வெயிட் பண்ணாதீங்க, உடனடியா ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. பொரி உருண்டை சீக்கிரம் கிளம்பி என்னடி பண்ணுகிறீங்க, இதுக்கு பேர் இது பேர் பிளாக் ஐ பருப்பு, ஏன்னா இதுக்கு பிளாக் ஐ இருக்கும் இது. அப்புறம் இதுல சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பருப்பு, அதான் என்ன பருப்பு அது பேர் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாம நீ எப்படி சொல்லுவ. கொஞ்சம்
கொஞ்சம் வாரங்கள் போயிட்டு இல்ல லக்கி பேபி வந்து 6th மந்த் லக்கி பேபி சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சு லக்கி பேபி சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சு 2 weeks கழிச்சு இதை கொடுக்கறதுக்கே நாங்க ஸ்டார்ட் பண்றோம் மக்களே. ஏன்னா இது ரொம்ப நல்லது மனதுக்கும் உடலுக்கும் சக்தி. மண்டையில சறுக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு மக்களே, அதனால பார்லர்ல நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள வச்சு சறுக்கி விட்டு அதுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே நம்ம ஐப்ரோ பண்றதுக்கும் போயிட்டு இருக்கோம். அப்புறம் லக்கி கொஞ்சம் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஏதாவது கொஞ்சம் பாப் கட்டிங் ஏதாவது பண்ணி கூட்டிடலாம் போயிட்டு இருக்கோம். வாங்க போலாம். மக்களே, நிஷா வந்து என்னுடைய க்ளோஸ் நட்பு, ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பல வருஷம் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணுறோம். என்ன சாப்பாடு கொடுக்கறேன்னு தெரியல பண்றது தெரியல. சோ அப்போ ஆக்சுவலி நிறைய நான் செக் பண்ணும்போது பொறி கடலை உருண்டை அந்த மாதிரி பொறி உருண்டை பஃபுடு ரைஸ் வச்சு போகா வச்சு ஒரு இன்ஸ்டன்டான ஒரு நூல். இதெல்லாம் நீங்க தமிழ்ல சொல்லுங்க பாக்கலாம். தெரியல யூடியூப்ல உடச்ச கல்ல தயவு செஞ்சு பேசாம பண்ணி கொஞ்சம் பண்ணி பார்த்தோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால இப்ப நம்ம இப்போ செகண்ட் ஒரு புல் ஃபிளெட்சா வந்து நிறைய பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு கைவிடாம இப்படி கலரிட்டே இருந்துட்டு இருந்தோம்னா போற போறப்பா வரும். கையை
இல்லடி நல்லா இருக்கு. இந்த காடு அல்லு வாயில ரெண்டு போடு. அடுத்து பொரி மொதலே அதுவும் ஒரே கப், ரெண்டு கப், ரெண்டு கப்பும் ஒரே கப் அளவு எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த ரெண்டு கப்பு ஒரே கப் அளவுக்கு, இந்த கப்ல தான் இந்த கப்ல தான் அவளோ எடுத்தோம், இந்த கப்ல தான் பொரி எடுத்தோம், ஒரே அளவுல எல்லாத்தையும் செய்யலாம். எடுத்து நல்லா இப்படி வறுத்துறியா இருக்கணும், நம்ம மனசு தீர வறுக்கணும். அடுத்து இது மக்களே, இது பேர் என்ன, உடச்ச கல்ல இறங்கிறோம், உடச்ச கல்ல அதுல போட்டுருக்கு பாருங்க. இது வேற கப்ல அளவுல போடு இல்ல, இது வந்து 1/3 நினைக்கிறாங்க அப்படின்னா, பேரிச்சம்பழம் டேட்ஸ் மட்டும் வாட்டர்ல முன்னாள் நைட்டே ஊற வச்சு அரைச்சி அவங்க என்ன சாப்பிடுறாங்களோ அதுல நாங்க இது பண்ணிடுவோம். ஆனா இது எதுவுமே போடல. நீங்க இயற்கை வழியா உணவு குடுக்கறீங்க, அது வேற மென்ஷன் பண்றீங்க. லக்கி பேபி அந்த மாதிரி ஒரு மூசுண்ட வரக்கூடாது நினைக்கிறேன், ஆனா லக்கி பேபி மூசுண்ட மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஆமா மக்களே, லேஸ் எல்லாம் வந்து சண்டை போட்டு வாங்குறாங்க, லேஸ் பிடிப்பாங்க, எக் நூடுல்ஸ் சாப்பிடுவாங்க, நல்லது எதுவுமே அவங்க அப்பா மாதிரி தின்ன. நீ சொன்ன மாதிரி சூப்பராவே வந்திருக்குடி, சமஸ்மில இருக்குல, சூடு சூடு வாட்டர் போட்டு, அது என்ன சூடுன்றது தமிழ், ஹாட்டான வாட்டர் போட்டு குடுத்தோம்னாலே இதுவா இருக்கு, நல்லா இருக்கு, ரைஸ் சாப்பிடுற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம டிராவல் எல்லாம் பண்ணி போறோம்னா கஞ்சில பண்ண முடியாது, ஏன்னா வீட்டுல வச்சு செஞ்சு எடுத்துட்டு போறது கஷ்டம் மக்களே. சோ இதுனா ஈஸியா இருக்கு, எமர்ஜென்சிக்கு ரொம்ப. இன்னைக்கு ரெசிபி தான் இதன் செய்முறை விளக்க முறை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது. ஒரு தமிழ் சேனல் ஓபன் பண்ணிக்கலாம், சும்மா ஒண்ணு கேட்ட உடனே குழந்தைகளுக்கு நானே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். இதுல கொஞ்சம் டேட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா ஒரு ஒரு வாய்க்கு பிளஸ் இன்னொரு ஒரு வாய்க்கு சாப்பிடுறாங்க. ஆமா, டேட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஓரளவுக்கு இனிப்பா இருக்குன்றதுனால ஒரு ரெண்டு வாய் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்படியேவும் இனிப்புமே நம்ம பேபி ஆக்சுவலா குழந்தைங்க நம்ம எவ்வளவு அளவு வைக்கிறோமோ அந்த அளவு மட்டும் கம்ப்ளீட் பண்ணி போடுறோம். போது மக்கள் நான் எப்பவே விட கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊத்தி குடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்பூனுக்கு மறுபடியும் கலக்குறா, அந்த மாதிரி போயிட்டு இருந்துட்டு இருக்கு. சோ இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். எதுவுமே டிஸ்க்ளைமர், எதுவுமே பண்றதுக்கு முன்னாடி இவை அனைத்துமே நகைச்சுவைக்கு மட்டுமே, செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லா படிச்சுட்டு பண்ணுங்க. நாங்க லக்கி காண்டி இது குடுக்குறோம், அது லக்கி காண்டி லக்கி ஓகேவா இருக்கு, மத்த எந்த குழந்தைக்கு அது ஓகேவா இருக்கான்ற தைரியமா சொல்ற அளவுக்கு செக் பண்ணிட்டு நீங்க இது பண்ணுங்க. இதுக்கப்புறம் நிறைய ரெசிபி உங்களுக்காக வந்துட்டு இருக்கு மக்களே. நிறைய இப்ப ரைஸ் கஞ்சியும் நான் பண்றது கத்துக்கிட்டேன், அப்புறம் ராகி கஞ்சி ஒரு நாலு கத்துக்கிட்டா அது கத்துக்கிட்டேன் உயிரே எடுக்கிறேன் மக்களே. அதை அப்படியே ஃப்ரை பண்ணி வச்சு அதுல ஃப்ளவர் வருது, ராகில ஒரு மாதிரி ஃப்ளவர் மாதிரி வந்து அதை வச்சு மக்களுக்கு எங்களுக்கும் ஆசைதாமா செல்லகுட்டி, சீக்கிரமாவே ட்ரை பண்றோம். அடுத்த ஷவுட்அவுட் தேவிதா ஸ்ரீயம், லக்கி இஸ் நாட் ஒன்லி லக்கி ஃபார் யூ, ஷீ இஸ் லக்கி ஃபார் மீ டூ. அவங்கள வந்து நான் டெய்லி ஒரு டைம் ஆச்சு பார்த்துருவேன், என் கஷ்டம் எல்லாமே ஹாப்பியாக மாறிடும். இவங்கள பார்த்தா மட்டும்தான் எனக்கு டெய்லி சிரிப்பே வருது. என் செல்ல குட்டி, காட் பிளஸ் யூ ஃபார் எவர் டி தங்கோ, லவ் யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேவிதா தேங்க்யூ ஸோ மச், உங்கள் கமெண்ட் படிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் ஷவுட்அவுட் யுவர் ஸ்ட்ரீக்கர்,
கவிதா ஃபேவரட் கப்பல் டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. தயவு செஞ்சு லக்கியை பார்க்கலன்னா ஹெட்டேக் தான் வருது ப்ளீஸ். அப்படி உங்களால் வீடியோ போட முடியலன்னா லக்கி ஒரு ஷார்ட்ஸ் அது போடுங்க ப்ளீஸ் அண்ணா அக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீக்கிரமே டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுற செல்லக்குட்டி. தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கிறதுக்கு. உங்கள் கமெண்ட் மீன்ஸ் எல்லாரும் வேறு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய் வர அல்லு லவ்ஸ் பிரியா.